ஓம் சாந்தி. இன்று நான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். பாபாங்களுக்கு எங்களுடைய சரித்திரத்தை பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார். சில விடயங்களில் நான் பொறுமையை கடைபிடிப்பதற்கு என்னுடைய கால சக்கரத்தின் அல்லது என்னுடைய கால பயணத்தின் தெளிவு அவசியம் வேண்டும். உலக வாழ்க்கையை பொறுத்தமட்டில், அதாவது சந்நியாச பாதையில் உள்ளவர்கள், அவர்களுக்கு இறைவனை பற்றிய சரியான அறிமுகமும் இல்லை, சுயத்தை பற்றிய தெளிவும் பாபாங்களுக்கு கற்பிக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் ஓரளவு தெளிவு உண்டு. அவ்வாறு அந்தளவு ஞானத்தை வைத்து, அந்தளவு குறிப்பிட்ட அளவு தெளிவை வைத்து அவங்கள் யோகத்தை பயிற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த யோக பயிற்சியின் மூலம் அவர்கள் நிறைய சக்தியை உணர்கிறார்கள், நிறைய மக்களை புரிய வைக்கிறார்கள் தாங்கள் ஓரளவுக்கு துறவு பாதையில் வெற்றிகரமாக போவதை. மக்களும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் இறைவனை பற்றி சரியாக அறிந்து, சுயத்தை பற்றி சரியாக அறிந்து யோகத்தை பயிற்சி செய்தாலும் எங்களுக்கு அந்தளவுக்கு தெய்வீகத்தையும் மகத்துவத்தையும் உணர முடியாமல் இருக்கும். சமுதாயமும் எங்களை ஒரு புனிதமானவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குற மாதிரியெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் எங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். சன்னியாசிய பாதையில் உள்ளவர்கள் அவங்களுக்கு நீண்ட பிறவிகளுக்கான கணக்கு இல்லை. அவர்கள் ஒரு பிறவியோ ரெண்டு பிறவியோ அல்லது இது கூட முதலாவது பிறவியாக கூட இருக்கலாம். இப்போ அவர்களுக்கு பழைய பாவத்தை எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பழைய சம்ஸ்காரங்கள் என்றதும் இல்லை, கடுமையான சம்ஸ்காரங்களும் அவர்களுக்கு இல்லை. அதனால் அவர்களுக்கு தங்களை பற்றி கொஞ்சம் புரிந்து கொண்டு இறைவனை பற்றிய நம்பிக்கையுடன் அவங்கள் பிரம்ம தத்துவத்தை நோக்கி யோகம் செய்கின்ற போது அளவு கடந்த சக்தியை அவர்கள் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் எங்களால் இறைவனை உணர்ந்தும் அந்தளவுக்கு சக்தியை உணர முடியாமல் உள்ளது. இதுக்குள்ள வித்தியாசத்தை நாங்கள் உணர வேண்டும். அவர்களுக்கு பழைய பிறப்பு கணக்கு இல்லை, ஆனால் எங்களுக்கு 63 பிறப்பு கணக்கு உண்டு. அது நீண்டகால பயணம் என்றதால் எங்களுடைய சம்ஸ்காரங்களும் சில இடங்களில் கடுமையானதாக இருக்கும். அப்போ அதை உடைப்பதற்கு கொஞ்சம் நாங்களே காத்திருக்க வேண்டியிருக்கும். இதைத்தான் பாபா சொல்கிறார், எப்பொழுது எங்களுடைய புலன் அங்கங்கள் விஷமத்தனம் செய்வதை முடிவுக்கு வரும் என்று கேட்டால், நாங்கள் திரேதாவ ஸ்திதியை அடைகின்ற போது, அதாவது சதோ ஸ்திதி என்று பாபா சொல்கிறார். இவங்களுக்கு இதில் நாங்கள் தெளிவுபட வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால், முதலில் நாங்கள் கலியுக இயல்பிலிருந்து விடுபட்டு, அதாவது வெளிப்படையான விகாரத்தில் ஈடுபடுவது, வெளிப்படையாக விகாரத்தை வெளிக்காட்டுவது, அதாவது கோபம் என்று எடுத்துக்கொண்டால் சத்தம் போடுவது, எங்களுடைய கைகளை பயன்படுத்துவது, அங்கங்களை பயன்படுத்துவது, இவ்வாறான விடயத்திலிருந்து முதல் படி நாங்கள் விடுபடுவோம். அவை சத்தம் போட்டு கதைக்க மாட்டோம், எங்களுடைய புலனங்கங்களை எல்லையை மீறி பயன்படுத்த மாட்டோம். இப்போ அது கலியுக இயல்பிலிருந்து எங்களை விடுவிப்போம். அப்போ அதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் அதுக்கு எங்களுக்கு காலம் எடுக்கணும் என்றில்லை, ஆனால் எந்தளவு தெளிவு வருதோ அந்த மாற்றம் உடனடியாக நிகழும். பிறகு அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். என்னுடைய துபாவர யுக நிலையை உணர்ந்து அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எல்லா விகாரங்களும் உள்முகமாக தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கும், ஆனால் வெளிப்படையாக தெரியாது. அதாவது அதான் வந்து ரஜோபிரதான் நிலை. அதாவது கோபம் இருக்கும், ஆனால் வெளிக்காட்ட மாட்டான். ஆசை இருக்கும், வெளிக்காட்ட மாட்டான். அதை இந்த பலவீனங்களின் ஊடாக எந்தவித வன்முறைக்குள்ளேயும் நாங்கள் போக மாட்டோம்.
அந்த நிலைக்கு நாங்கள் ரெண்டாவதாக வருவோம். அப்போ எங்களுக்கு விளங்கணும், நான் படிப்படியாகத்தான் இந்த தமோ நிலைக்கு வந்தேன், ஆகவே சதோப்பிரதா நிலைக்கும் படிப்படியாகத்தான் நான் ஏறிக்கொண்டு போவேன். அது நான் எந்த அளவு புரிஞ்சு கொண்டு போகிறனோ அந்தளவு தான் நான் ஏறிக்கொண்டு போவேன். அப்போ கலியுக நிலையிலையும் துவாபர யுக நிலையிலையும் எனக்கு என்னுடைய புலன் அங்கங்கள் எப்படியாவது துன்பப்படுத்தும், என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். அவைய அந்த சொந்த பலவீனம் எனக்கு துன்பத்துக்கு காரணமாக அமையும். இப்போ நான் அதையும் தெளிவடைஞ்சு நான் என்னுடைய ஆழமான புரிந்துணர்வும் ஆழமான பாபாவனுடனான சம்பாசனை ஆழமான தொடர்பு எனக்கு மேலும் புரிந்துணர்வை கொண்டு நான் கலியுகம் துபாவரயுகத்தை கடந்து திரேதாயுக நிலையை அடைவேன். அப்பொழுதுதான் என்னுடைய புலன் அங்கங்கள் விஷமத்தனத்திலிருந்து விடுபட்டு நான் தெய்வீகத்தை உணரத் தொடங்குவேன், என்னுடைய பெருமதியையும் உணரத் தொடங்குவேன், என்னையும் உலகம் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். அவ்வாறு நான் போய்கொண்டு வார நேரம் அனைத்து விதமான விகாரங்களும் முடிவுக்கு வருகின்ற நேரம் நான் சதோ நிலை வணங்கத்தக்க நிலைக்கு போவேன். அப்பொழுது என்னுடைய அதி உன்னத மகத்துவத்தை இன்னும் மேலும் உணரத் தொடங்குவேன். ஆகவே எனக்கு இந்த புரிந்துணர்வு இருந்தால்தான் நான் அனாவசியமான குழப்பத்துக்குள்ளே போகாமல் என்னை நான் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே என்னுடைய பிறவிகளின் பயணத்தையும் காலச்சக்கரத்தின் தெளிவையும் நான் மேலும் மேலும் தெளிவடைஞ்சு கொண்டு போக வேண்டும். ஆகவே எங்களுடைய மகத்துவத்தை உணர்ந்து படிப்படியாக எங்களது முன்னேற்றத்தை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி.